சார்வரை வருடத்தின் தை மாதம் முடிந்து மாசி மாதம் தொடங்கப் போகின்றது இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஆறாம் தேதி என்று ராசிக்கு மாறுகின்றார் புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள் மாசி மாதம் பத்தாம் தேதி சுக்கரன் கும்பாராசிக்கு மாறுகின்றார் மாசி மாதம் இரண்டாம் தேதி என்று பக்ர நிவர்த்தியாகும் புதன் பின்னர் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு மாறுகின்றார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகின்றார் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷு முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் அதற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு வாய்ப்பில்லை எனினும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வார் குரு பகவான் காரணம் தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவானை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் பார்த்து தோஷத்தை போக்குகின்றார் திருமண முயற்சிகளில் அலைச்சலும் பரனை நிர்ணயிப்பதில் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டாலும் முயற்சி எப்போதும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும் உங்கள் ராசியில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினால் உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படலாம் எளிய மருந்துகளினால் உடனுக்குடன் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கொரோனா தொற்று பற்றிய அச்சம் குறையலாம் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்திற்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் குரு பகவானுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றுள்ளதால் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களின் பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும் கொரோனா தொற்று காரணமாக வேலையை இழந்து வருந்தும் மேஷராசிக்காரர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இருப்பினும் பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேலை வாங்கி கூலி கொடுப்பவர் சனி பகவான் என்ற பழமொழியும் உண்டு வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகும் தொழில் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றிற்கு அதிபதியாக விளங்குபவர் சனி பகவான் பல மாதங்களாக குறைக்கப்பட்டிருந்த உற்பத்தி திறன் உங்களுக்கு மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக மாறலாம் வெளிநாடுகளில் நின்று போன பாக்கிகளை வசூலிப்பதற்காக கிரக நிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளதால் முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மந்த நிலையில் இருந்து வந்த வியாபாரத் தொழில் சிறுக சிறுக தொழில் வியாபாரம் விருத்தியாகும் அன்றாட விற்பனையில் அனுபவ இதை உணர்வீர்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை சமரசத்தில் முடியலாம் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் சுக்கிரனே ஆவார் மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பரிபூரண சுபகிரகம் என்றே சொல்லலாம் அத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து சனியின் ஆட்சி வீடான மகரத்தில் சேர்ந்திருப்பது தனிச்சிருப்பு பெற்ற யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் தற்காலிகமாக பாதியில் நின்று போன தயாரிப்புகளை முடிப்பதற்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பலருக்கு அரசியல் பிரவேசம் பயனளிப்பதாக இருக்கலாம் புதிதாக சினிமா துறையில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் அதிகரிக்கும் முயற்சி திருவினையாக்கும் என்ற பழமொழியை உணருங்கள் உங்கள் நிதி நிலையை சீர் செய்து கொள்ள தக்க தருணம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் சுமார் ஏழு மாதங்களுக்கும் மேலாக வெளியில் கூற இயலாத அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை சீர்கெட்டுள்ளதை கிரக நிலைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி எடுத்து காட்டுகின்றன இனிமேல் உங்களின் பொருளாதார நிலை படிப்படியாக முன்னேற தொடங்கும் அரசியல் துறையை தன் பிடியில் கொண்டுள்ளவர் அரசியல் துறைக்கு செவ்வாய் மற்றும் ராகுவின் ஆதிக்கங்கள் உள்ளன ஆதலால் தான் அரசியலும் இராணுவமும் இணைந்தே செயல்படுகின்றன இராணுவம் போர் அரசியல் சாதுரியம் துணிவு ஆகியவற்றிற்கு பொறுப்பேற்ற கிரகங்கள்தான் சுக்கிரன் சனி பகவான் செவ்வாய் மற்றும் பகவான் ஆகியவை இந்த கிரகங்கள் அனைத்தும் நல்ல பலனை அளிக்கும் வட்ட பாதையில் நிலை கொண்டுள்ளதால் இந்த மாசி மாதம் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கும் கால கிரக நிலைகள் மற்றும் தற்போது நடைபெறும் தசா புத்தியின் அடிப்படையில் கட்சியிலோ அல்லது அரசியலிலோ முக்கிய பதவி ஒன்று கிடைப்பதற்கும் உங்களுக்கு சாத்தியம் உள்ளது மாணவர்களுக்கு இந்த மாதம் வித்யாஸ்தானம் சுப பலத்துடன் இருக்கும் இந்த தருணத்தில் கல்விக்கு அதிபதியான புதனும் எந்தவித தோஷமும் இன்றி நிலை கொண்டிருப்பதால் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் ஆழ்ந்த ஈடுபாடும் ஆர்வமும் அதிகரிக்கும் இணையதள கல்வி முறைக்கு தங்களை நன்றாக பழக்கிக் கொள்வதற்கும் ஞாபகத்திறனை அளிக்கும் சந்திரனும் நன்கு சஞ்சரிப்பதால் பாடங்களில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவது உறுதியாகும் மாணவ மாணவிகளும் தற்போதைய சூழ்நிலையினால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளும் கவலைகளும் நீங்கி நல்ல முன்னேற்றத்தினை காண்பார்கள் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு காரகர் செவ்வாய் மழையை வசிக்க வேண்டிய கிரகம் சந்திரன் இந்த ஆண்டில் நல்ல மழை பெய்யும் ஏனெனில் சந்திரன்தான் சார்வரை வருடத்தின் மேகாதிபதியும் அர்க்காதிபதியும் ஆதலால் தண்ணீர் பஞ்சம் அல்லது நீர் பற்றாக்குறை இருக்காது நிலம் செழித்து வளரும் விளைச்சல் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கால்நடைகள் மூலமும் நீங்கள் அதிக வருமானத்தை ஈட்டலாம் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கும் மாசி மாதம் பெண்களுக்கு மன நிறைவை அளிக்கும் மாதமாக இருக்கும் பெண்களின் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ள கிரகங்கள் அனைத்தும் இந்த மாசி மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் தர காத்து கொண்டிருக்கிறது செவ்வாயின் நிலையினால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளும் அசதியும் சோர்வும் அவ்வப்போது ஏற்படலாம் மற்ற அம்சங்களில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலைக்கு முயற்சி செய்யும் பெண்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் விவாக வயதை அடைந்துள்ள பெண்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்களுக்கு சுமூகமான குடும்ப சூழ்நிலை மனநிறைவை அளிக்கும் பெண்கள் கடின உழைப்பையும் கற்பனையான கவலைகளையும் தவிர்த்து விடுவது நல்லது உடலில் மட்டும் சற்று அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் பிப்ரவரி பதினைந்து பதினெட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று மூன்று ஏழு பதினொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் கோவில்களுக்கு செல்லவும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் நான்கு முதல் ஆறாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் கடவுள் வழிபாடு செய்வது நல்லது உங்கள் குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தையும் மறைந்த பெரியோர்களையும் பூஜை செய்து வாருங்கள் மாசி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை தோறும் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மாலை வேளையில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள் சனிக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் வயதானவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை எளியுங்கள் மாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும்